ஸ்டேட்டஸ் மகாசிவராத்திரியை முன்னிட்டு சிவபெருமான வழிபாடு செய்வதற்காக ஒரு பாம்பானது வந்திருக்கு. இதனுடைய காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாகி கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு காட்சிகளை பார்க்கும் போது ஒரு நொடி பொழுது நமக்கு பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. அதாவது சிவபெருமானுடைய படத்தை நம்ம எல்லா இடங்களிலும் பார்த்து இருப்போம். அவருடைய கழுத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பானது இருக்க கொடுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கருவறைக்குள்ள வந்து அங்கு இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு மேல அப்படியே கழுத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாகமானது அமர்ந்து நமக்கு காட்சி தருகிறது. பார்ப்பதற்கு உண்மையாலுமே அந்த இடத்துல சிவபெருமானே இருந்து அப்படியே அவருடைய கழுத்துல சாட்சா தந்த நிஜமான ஒரு பாம்பானது சுற்றி வளைத்து இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தையும் உணர்வையும் நமக்கு தருது அப்படின்னு இந்த காட்சிகளை பார்த்த பலரும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம நிஜமாலுமே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உயிரோடு அங்கு சிவபெருமான் சிவலிங்க ரூபத்துல காட்சி தந்து கொண்டு இருக்கிறார். இதை உணர்ந்த பாம்பு அந்த இடத்திற்கு போய் அவருடைய கழுத்துல இருப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில அந்த லிங்கத்திற்கு மேல பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பாம்பானது சுற்றி வளைத்து படம் எடுத்து ஆடுவது போன்ற ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று பலரும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எது என்ன வாக இருந்தாலும் சிவபெருமானுக்கு உரிய இந்த ஒரு அபூர்வமான மகாசிவராத்திரி நாட்கள்ல பாம்பு ரூபத்துல அந்த சிவபெருமானை நமக்கு காட்சி தந்து இருக்கிறார் என்று இன்னொரு பக்கம் ஒரு சில கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எது என்னவாக இருந்தாலும் இன்றைய நாள் பார்க்கும் போது ஒரு நொடி பொழுது நமக்கு பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இந்த ஒரு காட்சியானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் பாம்புக்கும் சிவபெருமானுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருங்கிய சம்பந்தமானது என்ன என்பது குறித்த பல முக்கியமான தகவலோடு அந்த ஒரு அபூர்வமான வீடியோ காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 18/2/2023 சனிக்கிழமை, அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அனைத்து சிவன் கோவில்களிலுமே மகா சிவராத்திரியானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் சிவராத்திரியானது வந்தாலுமே வருடத்திற்கு ஒரு முறை மாசி மாதத்துல சதுர்தசி திதியில மகம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு சிவராத்திரியை தான் நம்ம மகா சிவராத்திரியாக சொல்லி சிறப்பாக அனுஷ்டித்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் இந்த வருடத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மகா சிவராத்திரிக்கு என ஒரு தனி சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இரண்டு மகத்தான சிறப்புகளானது சேர்ந்து வந்திருப்பதாக சொல்றாங்க. அதாவது இந்த மகா சிவராத்திரி அன்றே பாத்தீங்கன்னா சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய சனி பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கு. இதோடு பாத்தீங்கன்னா சில முக்கியமான கிரகங்களுடைய அம்சங்களும் யோகமாக நமக்கு வந்திருக்குங்க. அதாவது கும்பத்துல பாத்தீங்கன்னா சூரியன் மற்றும் சனியுடைய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையும் ஏற்பட்டு இருக்கு. இப்படி இந்த ஒரே நாள்ல இரண்டு விதமான சிறப்புகளும் சேர்ந்து வந்திருக்கு. அதனாலதான் இந்த ஒரு சிவராத்திரியானது ரொம்ப ரொம்ப சிறப்பாக மகா சிவராத்திரியாக இன்றைய நாள் கொண்டாடப்பட்டும் வருகிறது. வாசுகி என்பது பாத்தீங்கன்னா தேவலோகத்துல வாழ்கின்ற பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வாசுகி காசியபர் தத்ரு தம்பதியருடைய மகளாகவும் பார்க்கடல்ல திருமால் பள்ளி கொள்ளும் பஞ்சனையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனின் சகோதரியாகவும் அறியப்படுகிறார். ஆதிசேஷன் திருமாலை சரணடைய வாசுகி பாம்பானது சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தது. வாசுகியின் தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் வாசுகி வேண்டியவாறு தன்னுடைய கழுத்துல நாகாபரணமாக இருக்க வரமளித்து இருந்தார். சிவனுடைய கழுத்துல ஆபரணமாக இருக்கக்கூடிய வாசுகி பாம்பின பார்க்கடலை கடைய மத்தாக இருக்க வேண்டுமென தேவர்களும் அசுரர்களும் வேண்டினார்கள். அமுதத்துல பகுதியை வாசுகிக்கு தருவதாக கூறினர். எனவே பார்க்கடலை கடைவதற்கு மந்திர மலியை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு அரக்கர்கள் பாம்பின் ஒரு புறமும் தேவர்கள் மறுபுறமும் நின்று இழுத்து கடைந்தார்கள். நீண்ட நேரம் கடைந்தமையால் வலி தாங்காமல் வாசுகி பாம்பு ஆழக்கால விஷத்தினை கக்கியது. அந்த ஆழக்கால விஷத்தில் இருந்து மக்களையும் தங்களையும் காக்க தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானிடம் வேண்டி நின்றார்கள். சிவபெருமான் ஆழக்கால விஷத்தினை அறிந்து அருந்தி நீலகண்டன் என்று பெயர் பெற்று இருந்தார். இந்த ஒரு நிகழ்வு நடந்த நாள் தான் சிவராத்திரி நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இது ஒரு சனி பிரதோஷத்தன்று நடந்து இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி இந்த மகா சிவராத்திரிக்கும் பாம்புக்கும் சிவபெருமானுக்குமே ஒரு நெருங்கிய சம்பந்தமானது இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரி சனி பிரதோஷ நாளிலேயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோவில்ல அந்த ஒரு பாம்பானது வந்து அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறது. அதாவது அந்த இடத்துல எங்கிருந்தோ ஒரு பாம்பு
பாம்பானது வந்து அந்த சிவபெருமானுடைய கருவறைக்குள்ள நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மீது ஏறி அப்படியே பார்த்தீங்கன்னா அமர்ந்து இருக்கிறது. பார்க்கும் போதே பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை இப்போது நீங்களே நேரடியாக பாருங்க. இதுதாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி. அதாவது இந்த மகா சிவராத்திரி நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கருவறைக்குள்ள ஒரு பாம்பானது நுழைந்து அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தை சுற்றி அப்படியே வளைத்து நிற்குதுங்க. அதாவது அந்த லிங்கத்திற்கு பின்னாலேயே கூட பாத்தீங்கன்னா ஒரு நாகமானது படம் எடுத்து ஆடுவது போன்ற ஒரு சிலையானது இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல ஒரு நிஜ பாம்பே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அப்படியே அமர்ந்து இருக்குங்க. பார்க்கும் போதே ஒரு நொடி பொழுது பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. இந்த காட்சிகளை பார்த்துட்டு வரும்போது ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மறக்காம டைப் பண்ணிடுங்க. மேலும் சிவபெருமானுடைய இருப்பிடம் கைலாயமாக இருக்கு. பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் ஆகியோர் தினமுமே கைலாயத்துல சிவபெருமான வணங்குவார்கள். அவர் பாம்ப ஆபரணமாக அணிந்தவர் அப்படிங்கிறது தெரியுங்க. அனைவருமே சிவபெருமான வணங்குவத தன்னைதான் வணங்குகின்றனர் என்று அந்த பாம்பானது தவறாக நினைத்து அகந்தை கொண்டு இருந்தது. ஒரு நாள் மகாவிஷ்ணு வழக்கம் போல சிவபெருமான தரிசிக்க கருட வாகனத்துல கைலாயம் வந்திருந்தார். கருடனை பார்த்து பாம்பு என்ன கருடா சௌக்கியமா என்று அகந்தையுடன் வினவியது. பாம்புக்கும் கருடனுக்கும் எப்போதுமே பகை இல்லையா? கருடன் பாம்பிடம் அவரவர் இருக்கும் இடத்துல இருந்தால் எல்லோருமே சௌக்கியம்தான் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கு. பாம்புடைய அகந்தையை சிவபெருமான் அறிந்து கொண்டார். இறைவன் உள்ள இடத்துல அகந்தை இருக்க முடியாது இல்லையா? அகந்தை கொண்ட பாம்பு மட்டும் எப்படி இறைவனுடன் இருக்க முடியும்? சோ கழுத்துல இருந்த பாம்பை சிவபெருமான் வேகமாக கலற்றி தொலைவில் சென்று விழும்படி வீசி எறிந்தார். தரையில் பலமாக மோதிய பாம்பின் தசைகள் கிளந்தன. உடல் முழுவதும் இரத்த காயங்கள் ஆயிரம் சுக்கல்களாக தலை சிதறியது. சொல்ல முடியாத வழியில அது துடித்து கொண்டு இருந்தது. பாம்புக்கு புத்தி வந்தது. அகங்காரம் கொண்டது தவறு என்று அறிந்து தனது தவறை நினைத்து வருந்தி கொண்டு இருந்தது. அப்போதுதான் ஒரு நாள் நாரத முனிவர் அந்த வழியாக வந்து கொண்டு இருந்தார். அவர் பாம்பை கண்டதும் சிவபெருமானுக்கு ஆபரணமாக இருக்க வேண்டிய நீ இங்கு ஏன் விழுந்து கிடக்கிறாய்? உனக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது அப்படின்னு கேட்டுக்காரு. பாம்பு தனக்கு நேர்ந்த கதியை நாரதரிடம் கூறி அழுந்தது. எனது பிழையை நான் உணர்ந்தேன். இழந்த சிறப்பை நான் மீண்டும் பெற்று சிவபெருமான அடைய தாங்களே எனக்கு வழி செய்ய வேண்டும் அப்படின்னு பாம்பு நாரதரை பணிந்து பிரார்த்தனை செய்து கொண்டது. தன்னை சரணடைந்த பாம்பின் மீது நாரதர் இரக்கம் கொண்டார். அவர் நான் உனக்கு விநாயகர் மந்திரம் உபதேசிக்கிறேன். அதை சிரத்தையுடன் ஜபம் செய்துட்டு வா. விநாயகர் திருவருளால் உனக்கு நன்மை ஏற்படும் என்று அருள் புரிந்தார். நாரதர் விநாயகர் மந்திரத்தை பாம்பிற்கு உபதேசம் செய்து ஆசீர்வதித்து விட்டு சென்றார். மனதை ஒருமுகப்படுத்தி சிறந்த பக்தியுடன் பாம்பு விநாயகர் மந்திரத்தை ஜபம் செய்தது. பாம்பின் பக்தியை கண்டு மகிழ்ந்த விநாயகர் அதற்கு காட்சியளித்தார். பாம்பு விநாயகர பக்தியுடன் பணிந்து வணங்கியது. அது தனது நிலையை விநாயகரிடம் கூறி தன்னை காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டது. அதற்கு விநாயகர், எனது அருளால் உனக்கு பழைய உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். மீண்டும் சிவபெருமானின் கழுத்துல நீ ஆபரணமாக இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையை நீ அடைவாய். ஆயிரம் சுக்கல்களாக சிதறிய உனது தலை ஆயிரம் தலைகளாக மாறி விஷ்ணுவுடைய பாம்பனையாக இருக்கும் பாக்கியமும் உனக்கு கிடைக்கும். மேலும் எனது இடுப்புல நாகாபரணமாக இருக்கக்கூடிய நிலை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அருள் புரிஞ்சிருக்காரு. விநாயகர் அருளால் சிவனின் தலைமுடியிலையும் விஷ்ணுவுடைய பாம்பனையாகவும் விநாயகருடைய நாகாபரணமாகவும் இருக்கக்கூடிய பேரானது பாம்பிற்கு கிடைத்து இருந்தது. இப்படிதான் பாம்பானது சிவபெருமானுடைய கழுத்திற்கு அணிகலனாக வந்து இருந்தது. மேலும் இன்றைய மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து சிவனை வணங்கினால் நாம் செய்த அத்தனை பாவங்களும் நம்மை விட்டு கரைந்து காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடுத்த ஒரு 3 ஆண்டுகள்ல நாம எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு மகத்தான செல்வ வளமானது நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறது நம்ம பலருக்கும் தெரியாத சித்த ரகசியமாகவே அமைஞ்சிருக்குங்க. மேலும் மகா சிவராத்திரி நாட்கள்ல இரவு முழுவதுமே சிவாலயங்கள் திறந்து இருக்கும். அனைத்து சிவாலயங்களும் இரவு 8 முதல் 9 மணிக்குள்ள பள்ளியறை பூஜை முடிந்து நடை சாத்துவது வழக்கம். ஆனால் மகா சிவராத்திரி நன்னாள்ல விடிய விடிய கோவில் திறந்து இருக்கும். ஒவ்வொரு கால பூஜைகளும் விமரிசையாக பாத்தீங்கன்னா நடந்தேறுங்க. அதாவது முதல் காலம் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும், இரண்டாம் காலம் 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரைக்கும், 3ஆம் கால பூஜையானது நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 3 மணி வரைக்கும், 4ஆம் காலை பூஜையானது அதிகாலை 3 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் பூஜைகள் சிறப்பாக நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.